லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தி எப்படி இருக்கா? அக்கா அம்மா எங்க? அக்கா யாரு? எடுத்த உடனே அம்மாவை கேக்குற. ஏதாவது பிரச்சனையா? அக்கா நம்ம அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சக்தி சொல்ற? எப்போ? இப்பதான்க்கா. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நீ துர்காவும் கிளம்பி வந்துருங்கக்கா. அக்கா அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம். சரி நாங்க வரோம். அவருக்கு அவருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லல? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, ஆனா ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்கக்கா. நீ நேர்ல வாக்கா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரி நாங்க கிளம்பி வரோம். வச்சிடறேன். அக்கா என்னக்கா ஆச்சு? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. சக்தி தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காளா, நம்மள வர சொல்றா. ஐயோ என்னக்கா சொல்ற? சரி இப்ப பேச டைம் இல்ல, வா போலாம். சரி வா. அம்மா கிட்ட சொல்லிடாதானே. வா. மேடம் நீங்க அவர் பொண்ணு தானே? உள்ள வாங்க. அவருக்கு பிளட் தேவைப்படுது. ஓ நெகட்டிவ். உங்க பிளட் குரூப் என்ன? ஓ நெகட்டிவ் தான். ரொம்ப நல்லதா போச்சு. அவருக்கு பிளட் கொடுக்கணும், நீங்க கொடுக்கறீங்களா? மேடம் உங்களை தான் கேக்குறேன், நீங்க கொடுக்கறீங்களா? அப்ப என் கூட வாங்க. சக்தி நம்மள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா, இப்போ ரத்தம் கொடுக்க வேற வந்திருக்கா. நாம் அவளுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கோம். அந்த ரவுடி பையன் சங்கிலிக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்க வேற நினச்சோம். ஆனால் சக்தி அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ ரத்தம் கொடுக்க வந்திருக்கா. நீ போயிட்டாரு, நான் எந்த ரூம்ல விசாரிச்சுட்டு வரேன். நடிக்கிறியா? இத பாத்துட்டு ஏன் புருஷனும் ஏன் பொண்ணு மாதிரி வருமானு சொல்லிக்கிட்டு பின்னாடியே வருவாருன்னு நினைச்சியா? உன் குடும்பத்தோட அவரை சேர்த்து வச்சுட்டு என்ன நடுத்தருல நிக்க வைக்க தானே நீ பிளான் பண்ணிட்டு இருக்க? ஆஹா நடக்காது. இத பார், நான் புஷ்பா. உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் நான் ஒருத்திங்க பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இன்னொரு அடி எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன். ஹாஸ்பிட்டல்ல ஏன் இப்படி கத்துற? உனக்கு டீசென்டாவே பேசவே தெரியாதா?
ஹே, யார்கிட்ட? யார்கிட்ட டீசன்சி பத்தி பேசுற? உனக்கு தான் உன் அப்பாவே பிடிக்காதுல்ல. அவர் என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு நீ அவர் தலைய கல்லால் அடிச்சு உடைச்சல. இப்ப என்னடி பண்ணியிருந்திருக்கணும் நீ? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே அவரை விட்டுட்டு போயிருக்கணும். இல்ல அப்படி போற மனசு உனக்கு இல்லனா எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. ஆனா நீ அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்க, போதாததுக்கு ரத்தத்தை வேற கொடுத்து தொலைச்சிருக்க. நீ ரத்தம் கொடுத்துதான் என் புருஷன் பொழைக்கணும்னா அவரை பொழைக்கவே வேணாம், போயிடலாம். ஒண்ணு தனக்கா தெரியணும், இல்ல அடுத்தவங்க சொன்னா கேக்கணும். உனக்கு இது ரெண்டுமே கிடையாது. உன்கிட்ட பேசுறதுக்கு இந்த செவத்துக்கிட்ட பேசலாம். இவ்வளவு மோசமான பொம்பளையா நீ? தாலி கட்டின புருஷ அங்க அடிபட்டு படுத்திருக்காரு, நேரா போய் அவரை பார்க்கல, இங்க நின்னு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், எதை எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒன்னு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. என் புருஷன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஏண்டி இவ்வளவு நாள் நீ பாத்துட்டு இருந்தவர? ஏய் கிளம்பிடி, கிளம்புங்கறல. நீ இருன்னு சொன்னாலும் நான் உன்னை இங்க இருக்க போறது இல்ல. கண்ணு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் போது அதை தாண்டி போக என்னால முடியல. அதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்த. நீ நினைக்கிற மாதிரி அப்பான்னு உறவு கொண்டாடி அவரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்ல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. உன்னை விட எனக்கு ரோஷம் அதிகம். நாங்க வேண்டான்னு போனவர நான் ஏன் சொந்தம் கொண்டாட போற? எனக்கு தேவையும் இல்ல. ஏய் நில்லடி, ரோஷத்தை பத்தி நீ பேசுறியா? ஒரு நிமிஷம் இரு. ஏய், இவ ஏதாவது பணம் கட்டினாளா? இல்ல மேடம், வளையல் செயின் இதெல்லாம் தான் கொடுத்தாங்க. பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இவளோடது போய். புடி, இன்னொரு வாட்டி அப்பங்கிப்பன் இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் நான் பொல்லாதவளாயிடுவேன். உனக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே பாவம் தான். நீயாச்சு உன் புருஷனாச்சு, ச்சே எப்படி தொலைஞ்சு போங்க. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப அந்த பக்கமே போயிட்டு இருக்க. போடி முதல்ல, போங்கறல சொன்னா கேட்க மாட்டல நீ? போங்கறல போடி, போ இங்க இருந்து. ஏய், இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது. மீறி வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பெருசா வந்துட்ட, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த ரத்தம் கொடுத்தேன். கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்காக்கா அந்த புஷ்பா. நான் அப்பான்னு சொந்தம் கொண்டாட வந்தன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கெல்லாம் நீ நல்லதே நினைக்க கூடாதுக்கா. அறிவு இருக்கா இவங்களுக்கெல்லாம்? ஆக்சிடென்ட் ஆனவரை நீ சேர்த்திருக்க, உன்ன போய் இப்படி மனசாட்சியே இல்லாம தள்ளி விட்டுட்டு போறாளே. இருக்கா, நாலு வார்த்தை நல்லா போய் அவளை கேட்டுட்டு வர. இப்ப போய் எதுவும் கேட்க வேண்டாம் துர்கா, அவர் சரியாயி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சக்தி, என்னதா இருந்தாலும் அவர் நம்மளோட அப்பாடி, அவரை ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன். ஆமாக்கா. வேண்டாக்கா, உன் நலத்துக்காக தான் சொல்றேன். இப்ப நீ போனா உன்னையும் அவாசிங்கப்படுத்திதான் அனுப்புவா. சொன்னா கேளுக்கா. அவருக்கு ஒன்னும் இல்லல, அவர் நல்லா இருக்காருல, பொழைச்சுப்பாருல. அக்கா, அவர் அவ்வளவு சீரியஸா இருந்தா உன்னை போக வேண்டாம் நான் சொல்லுவேனா? ஒன்னும் இல்லக்கா, வா போலாம்.
இவ வரணும்னு தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பூஜாக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். பூஜாக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன்னு நான் சரளாக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அந்த நேரம் இப்ப வந்தாச்சு. சொன்னதை செய்யறதுதான் என்னோட வழக்கம். பூஜாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம பண்ணிட்டா இந்த சக்தி. அதுக்கான பிராயச்சித்தமா தான் பூஜாவுக்கு நான் இப்ப பண்ணி வைக்க போற கல்யாணம் இருக்கும். ஆனா அத்தை, ஏன் எனக்கு இவ்வளவு அவசரமா ஒரு கல்யாணம்? என்ன அவசரமா? சக்தி வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவ முன்னாடி எல்லாம் நீ தோக்க கூடாது பூஜா. இங்க நீ தோத்தா நான் தோத்த மாதிரி. அதனாலதான் உடனே இந்த கல்யாண ஏற்பாடு. பையன் நல்லா படிச்சவன், பெரிய பணக்காரன், உனக்கேத்தவனா இருப்பான். உன்ன கடைசி வரைக்கும் அவன் கண் கலங்காம பாத்துப்பான். இந்த அத்தை சொன்னா நீ கேப்பல்ல பூஜா? மாதாயே பூஜா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டே கிளம்பு. எங்க அண்ணனும் சக்தியும் சந்தோஷமா இருக்கட்டும். அத்தை, நடந்த விஷயத்துல இருந்து நான் கொஞ்சம் கூட மீளவே இல்லத்த. இப்பவே கல்யாணம்னா எப்படி? பூஜா, உனக்கு நடக்க போற இந்த கல்யாணம் தான் உன் மனச கொஞ்சமாவது மாத்தும். இல்லனா நீ உட்கார்ந்து நடந்ததையேதான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், நாளைக்கே பூஜாவை பொண்ணு பார்க்க வராங்க. உண்மைய சொல்லணும்னா பொண்ணு பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்குதான். பையனும் பொண்ணும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டதும் நாளைக்கே தட்டை மாத்திக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணலான்னு இருக்க. அத ஒரு வாரத்துலயா அண்ணி? சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லணுமே அண்ணி. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்த நினைச்சதை விட பல மடங்கு சிறப்பா நடத்துவா இந்த ரங்கநாயகி. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? யாரும் யாரோட வாழ்க்கையையும் தட்டி பறிச்சிட முடியாது. ஒருவேளை அப்படியே நடந்தாலும் அவங்களுக்கு அதை விட சிறப்பான வாழ்க்கை தான் அமையும். அதுக்கு பூஜாவுக்கு நான் பண்ணி வைக்க போற கல்யாணம் தான் சாட்சியா இருக்க போகுது. யாராவது ஏதாவது திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடலான்னு நினைச்சா அதை பார்த்துட்டு இந்த ரங்கநாயகி சும்மா இருக்க மாட்டா. அந்த பையன் போட்டோ கூட. சரண்யா, நீ பாத்துட்டு வரமா, நான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். அம்மா தள்ளுமா. அஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப கவலையா இருந்தேன். இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், இதுல உனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன சந்தோஷமா என்ன பூஜா? இந்த வீட்லயே தான் நான் இருப்பேன். உன்னை என்ன பண்ற பாரு. என்னமா சவால் விட்ட? இப்போ நாளைக்கே தட்ட மாத்துறாங்க. ஒரு வாரத்துல கல்யாணம். போயிட்டே இரு உன் புருஷன் வீட்டுக்கு. இது நான் வாழ வந்த வீடு. எனக்கு இங்க பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஏன் குடும்ப விஷயம். மூணாவது மனுஷன் நீ. கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? சக்தி, இன்னொரு வீட்டுக்கு போறவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நம்மெல்லாம் இந்த வீட்டுக்காரங்க, இங்கே இருக்க போறவங்க. நாம ஜாலியா பேசிக்கலாம்.
வேற ஒரு வீட்டுக்கு போக வேண்டியவதான். ஆனா அவங்க எனக்கு அண்ணி, நான் உங்களுக்கு நாத்தனார். ஆனா நீ யாரு, என்ன உறவு? ஒண்ணும் இல்லல்ல, மூணாவது மனுஷி தானே. செம்மையா பதிலடி கொடுக்கிற சக்தி. எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியுமா? பூஜா மாதிரி ஆளுங்களுக்கு அங்கங்க அந்தந்த இடத்துல கரெக்டான பதிலடி கொடுக்கற பாரு, சான்ஸே இல்ல. சம்ம சம சம சொல்லும் போலாமா? சக்தி ஊமக்கோட்டம் இல்லடி, பயங்கரமான ஆள் அவ. அவ நிலைமை சரியில்லைங்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்கா. அவகிட்ட நீ எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. கலெக்டருக்கு படிக்கணும்னு நினைச்ச பொண்ணு, பயங்கர புத்திசாலிடி அவ. அவ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா நான் பெரிய கேடி. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்கிட்ட சவால் விட்டுட்டு போறாள். இந்த கல்யாண விஷயத்தை வச்சே நாலு பேருக்கு முன்னாடி சக்தி அசிங்கப்பட வைக்கல. என் பேரு பூஜா இல்லை,